வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு சரியான முறையில் எப்படி திருஷ்டி கழிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். குழந்தை வந்து என்ன கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டாங்க, ரொம்ப நை நைன் அழுதுட்டு நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம திருஷ்டி கழித்தோம் அப்படின்னா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் இது 100% ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சிலர் நம்ம குழந்தைய பார்த்து குழந்தை நல்லா கலராக இருக்காங்க, நல்லா கொழு கொழு கொழுன்னு இருக்காங்க, குழந்தை என்ன கொடுத்தாலும் நல்லா சாப்பிட்றாங்க, ஆக்டிவாக இருக்காங்க, இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்ம குழந்தைக்கு திருஷ்டியாக மாறும். நம்ம வீட்டில் பாட்டி அம்மா எல்லாருமே நமக்கு திருஷ்டி சுற்றி நம்ம பார்த்துருப்போம். இது நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் கூட. உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் செய்யுங்க, இல்லைனா செய்ய வேண்டாம். நம்ம எதையுமே நம்பி 100% இன்வால்மெண்ட்டோடு செய்தால் தான் அதற்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும். நாங்கள் வந்து குழந்தை சாப்பிடாமல் இருந்தாலோ இல்லை சரியாக தூங்கலைனாவோ, எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க எப்படி எங்கள் குழந்தைக்கு திருஷ்டி கழிப்பாங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து குழந்தைக்கு ஒரு 3 விதமாக எப்படி திருஷ்டி கழிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது மொத்தத்தையும் ஒரே நாளில் நம்ம குழந்தைக்கு செய்யக்கூடாது, அதனால் நான் ஒரு பொம்மையை வச்சு உங்களுக்கு செய்து காட்டுறேன். குழந்தை பிறந்த அந்த நாளிலிருந்து 1 இயர் வரைக்கும் குழந்தைக்கு நம்ம வந்து உப்பு மிளகாய் சுத்தக்கூடாது. இந்த மாதிரி கற்பூரத்தை வெத்தலையில் வச்சுட்டு தலைப்பக்கமாக லெஃப்ட் டு ரைட் 3 times, ரைட் டு லெஃப்ட் 3 times வந்து திருஷ்டி சுத்திக்கணும். அதே மாதிரி தலைப்பாகத்திலிருந்து பாதம் வரைக்கும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பக்கமுமே 3 times வந்து நம்ம இந்த மாதிரி திருஷ்டி கழிச்சுக்கணும். இதை வந்து நம்ம வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் இந்த கற்பூரத்தை கொளுத்தி விட்டுறணும். கற்பூரம் கரையிற மாதிரி குழந்தையோட திருஷ்டியும் வந்து கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நைட் 7 to 8 இதை செய்திருங்க. குழந்தைய கிழக்கு பக்கமாக குற வச்சு நீங்கள் இதை செய்யுங்க. இந்த மாதிரி நம்ம டெய்லியுமே செய்யலாம், குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க. அதே மாதிரி குழந்தைக்கு திருஷ்டி சுற்றும் போது என்ன சொல்லி சுற்றணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாய் கண்ணு தகப்பன் கண்ணு அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஃபுல் டேவும் நம்ம தான் குழந்தைய பார்த்து ரசிச்சுட்டே இருப்போம், நமக்கே தெரியாமல் நம்ம கண்ணு தான் குழந்தை மேலே படும். அதனால் தாய் கண்ணு தகப்பன் கண்ணு, ஊர் கண்ணு உறவு கண்ணு, நாய் கண்ணு நரி கண்ணு, அந்த கண்ணு இந்த கண்ணு, எல்லா கண்ணும் கண்டபடி தொலையட்டும், கடுகு போல வெடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் சுத்தணும். உங்களுக்கு புரியலைன்னா நான் தமிழ்லேயே டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன், நீங்கள் படிச்சுக்குங்க. அதே மாதிரி குழந்தை சுத்தமாகவே ஒரு வாய் கூட சாப்பிட்ல அப்படின்னா, நீங்கள் மார்னிங் வந்து குழந்தைக்கு ஏதாவது இட்லி கஞ்சி இந்த மாதிரி ஏதாவது குடிப்பீங்க இல்லையா, குழந்தைக்கு ஊட்டிட்டு மீதி வந்து கொஞ்சமாக அந்த கப்பில் சாதம் அந்த கஞ்சி ஏதாவது வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே சொல்லி குழந்தைக்கு நல்லா சுத்திக்கோங்க. சுத்திட்டு இந்த மீதி இருக்கிற சாப்பாட்டை டாக் இருக்கும் இல்லையா வெளியில் ஸ்ட்ரீட்டில் நாய் எல்லாம் இருக்கும் இல்லையா, கொண்டு போய் அந்த நாய்க்கு வச்சுருங்க. அது வந்து இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுச்சு அப்படின்னா குழந்தைக்கு இருக்கிற திருஷ்டி போயிடும் சொல்லுவாங்க. இந்த சாப்பாட்டில் திருஷ்டி கழிக்கிறது மட்டும் கண்டினியூஸாக 3 days பண்ணிடுங்க. அடுத்தது 1 year இருக்கிற குழந்தைங்களுக்கு உப்பு மிளகாய் சுற்றி போடலாம். கல்லுப்பு வரமிளகாய் கடுகு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லா பொருளுமே நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, அதையே சொல்லி சுத்திக்கணும். 1 year மேலே இருக்கிற குழந்தை அப்படிங்கிறதால ஃபைனலாக நம்ம வந்து திருஷ்டி சுற்றி முடிச்சுட்டு தூத்துணு 3 times துப்ப சொல்லணும். இதை வந்து நம்ம உடனே நெருப்பில் போட்டுடணும், இல்லைன்னா தண்ணியில் போட்டு கரைச்சிடணும். நான் வந்து எப்படி இதை நெருப்பில் போடுவேன் அப்படின்னா, நம்ம வந்து சட்னிக்கெல்லாம் வந்து தேங்காய் யூஸ் பண்ணிவிட்டு அந்த மீதி தேங்காய் தொட்டியெல்லாம் நான் காய வச்சு எடுத்து வச்சுருப்பேன். அதை வந்து இந்த மாதிரி ஸ்டவ்வில் நெருப்பில் காட்டணும் அப்படின்னா அதில் வந்து நல்லாவே தீ பற்றிக்கும். அந்த நெருப்பு பற்றின தேங்காய் தொட்டியை வந்து நான் சாம்பிராணி போடுற கரண்டியில் வச்சுட்டு இப்போ இந்த உப்பு மிளகாய் கடுகு எல்லாத்தையுமே அந்த நெருப்பில் போட்டுற வேண்டியது தான். அந்த கடுகு வெடிக்கிற மாதிரி குழந்தையோட திருஷ்டியும் வெடிச்சு போயிடும் அப்படிங்கிறது தான் ஐதீகம்.
அதே மாதிரி நீங்க வந்து நெருப்புல போடாம தண்ணியில கரைச்சிங்க அப்படின்னா அதை நல்லா கரைச்சி ஊத்திட்டு கை கால் முகம் எல்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் குழந்தைய தூக்கணும். இது வந்து நீங்க செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை இந்த நாள்ல எல்லாம் செய்யலாம். வாரத்துல ஒரு நாள் செய்தா கூட போதும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. Thank you, friends.